முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் ஆபிரகாமுக்கு கடவுள் குறிப்பிட்டு சொல்லிய இடத்தை அவர்கள் அடைந்தனர் அங்கே ஆபிரகாம் ஒரு பலிப்பீடம் அமைத்து அதன் மேல் விறகுக்கட்டைகளை அடுக்கி வைத்தார் பின் தம் மகன் ஈசாக்கை கட்டி பீடத்தின் மீதிருந்த விறகு கட்டைகளின் மேல் கிடத்தினார் ஆபிரகாம் தம் மகனை வெட்டுமாறு தம் கையை நீட்டி கத்தியை கையில் எடுத்தார் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் வானத்தினின்று ஆபிரகாம் ஆப்ரகாம் என்று கூப்பிட அவர் இதோ அடியேன் என்றார் அவர் பையன் மேல் கை வைக்காதே அவனுக்கு எதுவும் செய்யாதே உன் ஒரே மகனையும் எனக்கு பலியிட நீ தயங்கவில்லை என்பதிலிருந்து நீ கடவுளுக்கு அஞ்சுபவன் என்று இப்போது நான் அறிந்து கொண்டேன் என்றார் அப்பொழுது ஆபிரகாம் தம் கண்களை உயர்த்தி பார்த்தார் இதோ முட்செடிகளில் கொம்பு மாட்டிக்கொண்டு நின்ற ஓர் ஆட்டுக் கிடாயைக் கண்டார் உடனே ஆபிரகாம் அங்கு சென்று அந்த கிடாயை பிடித்து தம் மகனுக்கு பதிலாக இரு எனவே ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யாவே இரே என்று பெயரிட்டார் ஆதலால் தான் மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று இன்றுவரை வழங்கி வருகிறது ஆண்டவரின் தூதர் ஆபரகாமை வானத்தினின்று மீண்டும் அழைத்து ஆண்டவர் கூறுவது இதுவே நான் என்மீது மீது ஆணையிட்டு கூறுகிறேன் உன் ஒரே மகனை எனக்கு பலியிடத் தயங்காமல் நீ இவ்வாறு செய்தாய் ஆதலால் நான் உன்மீது உண்மையாகவே ஆசிப்பொழிந்து விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உன் வழிமரபை பழுகிப் பெருகச் செய்வேன் உன் வழிமரபினர் தம் பகைவர்களின் வாயிலை உரிமையாக்கிக் கொள்வர் மேலும் என் குரலுக்கு செவி கொடுத்ததனால் உலகின் அனைத்து இனத்தவரும் உன் வழிமரபின் மூலம் தங்களுக்கு ஆசை கூறிக்கொள்வர் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி ஆறு திருவசனங்கள் முப்பத்தி ஆறு தொடக்கம் நாற்பத்தி இரண்டு வரை பின்னர் இயேசு சீடர்களுடன் கெச்சமணி என்னும் இடத்திற்கு வந்தார் அவர் நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுரவியும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டி சென்றார் அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார் அவர் எனது உள்ளம் சாவு வரும் அளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார் பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து என் தந்தையே முடிந்தால் கிண்ணம் என்னை விட்டு விலகட்டும் ஆனாலும் என் விருப்பப்படியல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார் அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம் ஒரு மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழுத்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார் மீண்டும் சென்று என் தந்தையே நான் இத்துன்பக் இத்துன்பக்கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்று இரண்டாம் முறையாக இறைவனிடம் வேண்டினார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி அன்பார்ந்தவர்களே ஜேசு கிறிஸ்து உன்னத குரு என்ற பெருவிழாவை இன்று நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஜேசு கிறிஸ்து உன்னத குரு என்ற விழாவிலே இன்றைய வாசகங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது விசதமாக இன்றைய நற்செய்தி பகுதியிலே கெட்சமணி தோட்டத்திலே இயேசு எவ்வாறான வாழ்வை வாழ்ந்தார் என்ற நற்செய்தி பகுதியை என்ற நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்டோம் அதிலே நாங்கள் பார்க்கின்றோம் ஜெய்சநாதர் கூறுவார் உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான் ஆனால் உடல் வலுவற்றது இறைவனுடைய பணியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகின்ற பொழுது நிச்சயமாகவே என்னுடைய மனம் ஆர்வமாக இருக்கின்றது ஆனால் இவ்வுலகிலே உலகிலே இது சமுதாயத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் என்னுடைய உடலானது ஒரு பலவீனம் உள்ளது என்னுடைய இந்த உடலினாலே வந்து உடலுள்ள இச்சையினாலே உடலுடைய ஆசையினாலே இறைவனுடைய பணியை நான் செய்ய முன் வருகின்ற பொழுது அங்கே என்னுடைய உடலானது சோர்வுற்று காணப்படுகின்றது வலுவற்று காணப்படுகின்றது இப்படியான இந்த பின்னணியிலே பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே நான் என்னுடைய வாழ்வை பார்க்க முடியும் நான் இறைவனுக்கு பணி செய்வதற்கு பணி புரிவதற்காக முன் வருகின்றேன் என்னுடைய மனம் ஆர்வமாக இருக்கின்றது உடல் சோர்ந்து வலுவற்று காணப்படுகின்ற பொழுது நான் எவ்வாறு இறைவனுடைய பணியை செய்ய முடியும் இன்றைய சமுதாயத்திலே என்னுடைய வாழ்வை நான் பார்க்கின்ற பொழுது நான் பல சோதனைகளுக்கு உட்படுகின்றேன் ஏன் என்னுடைய உடல் பலவீனத்தினான் இன்று என்னுடைய வாழும் இறைவனுடைய இறைவனுக்கும் இருக்கின்ற உறவு நிலை எப்படி இருக்கின்றது என்னுடைய ஆன்மாவை நான் பேணி பாதுகாக்கின்றேனா என்னுடைய உடலை அழகுபடுத்துவதற்காக நான் பல்வேறு விடயங்களை பார்த்து கொள்ளுகின்றேன் உடலுக்கு நோய் வருகின்ற பொழுது வைத்தியசாலைக்கு செல்கின்றேன் நான் அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அழகான உடைகளை அணிகின்றேன் என்னை அழகுபடுத்திக் கொள்ளுகின்றேன் நோய் நொடிகளில் என்னை காத்துக் கொள்ளுகின்றேன் ஆனால் என்னுடைய மனதிலே என்னுடைய ஆன்மாவிலே ஒரு நோய் ஏற்படுகின்ற பொழுது அதனை நான் பேணி பாதுகாக்கின்றேனா உடலுக்கு தேவையான பல்வேறு காரியங்களை செய்து கொள்கின்றேன் என்னுடைய ஆன்மாவிற்கு தேவையான காரியங்களை ஆன்மீக காரியங்களை செய்வதற்கு நான் முன் வருகின்றேனா எனக்கும் என்னுடைய ஆன்மாவிற்கும் என்ன நடைபெற்று கொண்டிரு என்பதை என்னாலும் இறைவனால் மட்டுமே கண்டுகொள்ள முடியும் ஆகவே இரையேசுவளே என் இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் எவ்வாறு நான் என்னுடைய என்னுடைய உடலை பணி பாதுகாக்கின்றேன் எவ்வாறு நான் என்னுடைய ஆன்மாவை பணி பாதுகாக்கின்றேன் இந்த கேள்வியை என்னுடைய உள்ளத்தில் இருத்தியவனாக நான் என்னுடைய உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல என்னுடைய ஆன்மீக என்னுடைய ஆன்ம காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இறைவனை மகிமைப்படுத்தப்படும் என்று சொல்லி நாங்கள் இன்றைய நாளிலே மன்றாடிக்கொள்வோம் இறைவன் தாமே உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக